டிஎன்பிசி ரீட் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி சம்பந்தமான காணொலிகள் பார்த்து படித்து வருகின்றோம், படித்து பயன்பெறவும். இன்றைய பாடம் இலக்கணமும் மொழித்திறனும் பற்றி பார்ப்போம். இலக்கணமும் மொழித்திறனும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பணி. யார் இதனை உடைத்தது? இவன். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் இரண்டு, அவை அ, இ. இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டெழுத்து தான். ஊ எழுத்தில் பல பணிகளை செய்தது. உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். இது அடிக்கடி டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்படுகின்ற வினாப்பகுதி. உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள். உம்பர் என்றால் மேலே என்பது பொருள். இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பன், இவ்வீடு என்றும் சுட்டுவோம். என்ன வேறுபாடு? அவன், அவள் என்னும் சுட்டு சொற்கள் ஆனா பெண்ணா என்பதனையும் சுட்டி சொல்லிவிடுகின்றன. சுட்டெழுத்துக்கள் தனியேன் என்று சுட்டும் போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டு சொற்களே இன்று பெருவழக்காகி விட்டன. அந்த பக்கம், இந்த வீடு. வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுக. வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு? அது என் வீடு. யார் உன் அண்ணன்? இவர் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அவன் செய்தான், அவனால் செய்தான். இன் பிளஸ் ஆ, ஆ, நா. இரண்டு தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு? முதல் தொடர் ஒரு செய்தி மட்டுமே, இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. அவனால் செய்தான், இன் பிளஸ் ஆ, நா. இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. செய்தியை வினாவாக்கி எழுத்து எது? ஆ. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா. வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துகளும் உள்ளன. அவை ஏ, ஏ, யா, ஓ. விடை என்ன? ஏன் வந்தாய்? யார் அங்கே? நீயோ செய்தாய்? பிளஸ் ஓ, யோ. ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணி. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகின்றது. அவன் செய்தான், அவனே செய்தான். இரண்டாவது சுற்றடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ. இது முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினாப்பகுதி. நன்றாக படித்துக் கொள்ளவும் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து. இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது. அவன்தான் முதலில் வருவான், சீதைதான் சிறந்தவள். பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்றொடர்களாக மாற்றுக. பாண்டியன் நல்லவன், பாண்டியன் நல்லவனா. அப்துல்லா வீட்டுக்கு வந்துவிட்டார், அப்துல்லா வீட்டுக்கு வந்துவிட்டாரா. கடல் பெரியது, கடல் பெரியதா. பொருத்தமான வினா சொற்களை எழுதுக. என் வினாவுக்கு விடை, என் வினாவுக்கு விடை யாது? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யாவர்? உனக்கு பிடித்த பொருள் எது? அகரமுதலியை பற்றி பார்ப்போம். அகரமுதலியை பார்த்து எழுத்துக்களின் வரிசையை நாம் அறிதல் வேண்டும். அறிவில் தொடங்கும் தமிழ் உயிரெழுத்துக்களின் வரிசை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் கீழ்கணும் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. அன்பு, ஆசை, இளைஞன், ஈட்டி, உலகம், ஊக்கம், எருது, ஏழை, ஐம்பது, ஒன்று, ஓவியம், அம்பை. தாராபாரதி கவிதையில் வரும் சொற்கள் இவை. இவற்றில் ஒன்று குறித்து நம் கருத்தை ஐந்து மணித்துளிகள் பார்க்கலாம்.
சுயநலம். நண்பனே, உன் சுயபலம் என்ன என்பதை நீ அறியாதவன் அல்ல. நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். முன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தன்னம்பிக்கையை மட்டும் தளர விட்டு விடாதே. முயற்சி செய், முயற்சி செய், முயற்சி செய், முயற்சி திருவினையாக்கும் என்பது பொய்யாமொழியார் வாக்கன்றோ? பொய்யாமொழியார் யார்? கமாண்டில் குளம். தோல்வியை கண்டு தோண்டு விடாதே. தோல்விகள் என்பவை வெற்றி பணியை வெற்றி பெறுவதற்கான படிக்கட்டுகள். தாமஸ் ஆல்வா எடிசன் பன்முறை அடைந்த தோல்விக்கு பின்தானே மின்விளக்கை கண்டுபிடித்தார். இந்த உலக மக்கள் உள்ளங்களில் ஓங்கு குரல் பெற்றுள்ளார். விண்ணில் ஒளி வீசும் வெண்ணிலாவை காட்டி அம்மா சொல்லக்கூடிய காலம் ஒன்று உண்டு. இன்று நிலாவின் நிலப்பரப்பில் நீர் நிறைந்திருக்கிறது என்று சந்திராயன் கண்டறிந்தது. உலக சரித்திரத்தில் இடம் பிடித்தது. இச்சாதனை நம் சுயபலத்தால் தானே. இந்திய இளைஞர்களை மிகுதியாய் பணியில் அமர்த்தி வருகிறீர்கள். உங்கள் நிறுவனத்தில் இந்தியர்களை பணியில் அமர்த்தக்கூடாது என்று அமெரிக்க அரசு சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நண்பர் ஒருவர் கேட்டாராம் மைக்ரோசாப்ட் நிறுவன அதிபர் பில் கேட்ஸிடம். அதற்கு பில்கேட் சொன்னாராம், எனது நிறுவனத்தை இந்தியாவுக்கு இடம் மாற்றி விடுவேன் என்று. வல்லரசு நாட்டிற்கு அதிபர் ஒபாமா அவர் தம் நாட்டு இளைஞர்களிடம் கூறினாராம், இந்திய நாட்டு இளைஞர்களை பார்த்து பற்றிக் கொள்ளுங்கள் என்று. இப்போதாவது புரிந்ததா நண்பனே, நம் நாட்டு இளைஞர்களின் சுயபலம்? அவற்றை கல்வி வெளிக்கொணர்வதுதானே கல்வி. கருத்துடன் கல்வி கற்கும் கடமையை மறந்திடாதே. உன் சுயபலத்தால் சோதனையை கடந்திடு, சாதனையை படைத்திடு. தலை தூக்கு. தம்பி, ஆயிரமானவர்களும் நானும் ஒருவன் என்று அடங்கி இருந்து விடாதே. உன்னிடம் உள்ள தனித்திறன் என்ன என்பதை இவ்வுலகிற்கு மெய்ப்பித்து காட்டு. தாழ்வு மனப்பான்மையால் தலைமுனிந்து வாழாதே. வறுமையை விரட்டி நல்வாழ்வை தருவது கல்வி. கல்வி ஒன்றுதான் இந்த சமுதாயத்தில் உன்னை தலை தூக்கி வாழ்ந்திடச் செய்யும். ஜாதி பெயரை சொல்லி உன் சாதனையை மறைத்திட முயல்வர் சிலர் என்ன செய்வது? பெரியார் வாழ்ந்த மண்ணில் இப்பேதையரும் வாழ்கின்றார். வீரியில் நின்று பேசும் வீரர்களின் வெற்றி பேச்சால் உன் வீரியம் குறைதல் வேண்டாம். அந்த தருக்கர்கள் தலைகவிட தரணியில் நீ தலை தூக்கு. தம்பி, சுயநலத்தை விட்டொழி, பொதுநலம் பேணும் ஒழுக்கத்தில் உயர்ந்து நீ ஓதுதலில் உள்ளத்தை ஒருமுகப்படுத்து. நாளை நீ சாதனை படைப்பாய், சரித்திரம் சொல்லட்டும். இந்த உலகத்தில் என்றும் அழியாமல் நிற்க வல்லது ஒரு புகழ் ஒன்றை பிறர் உன்னை புகழ்ந்து பாராட்டத்தக்க பெருமை மிகு சாதனையை படைத்து காட்டு. சாதனை புரிந்த மயக்கத்தில் ஆணவம் ஒன்று தடுக்கத் தெரியாதே. அடக்கத்தை போற்றி காத்துக்கொள். உனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் நாடு உன்னை அறவணக்கம். திண்ணை. இன்றைய நாளில் பேருந்து, கார், ஆட்டோ, ரயில், விமான, கப்பல் என போக்குவரத்து சாதனங்கள் பெருகியுள்ளன. மக்கள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு பயணம் செய்வது எளிமையாகிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் இவை போன்ற வசதிகள் எவையும் இல்லை. மக்கள் தாளால் நடந்து தாம் செல்ல வேண்டிய இடத்தை அடைவர். இவ்வாறு நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொள்வோர் சாப்பாட்டு மூட்டையை தட்டி கொண்டு நடந்து செல்வர். நடுவழியில் களைப்பும் சோர்வும் ஏற்படும் போது ஒரு ஊரில் தங்குவர். அங்குள்ள ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து உணவு உண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வர். பின் தம் பயணத்தை தொடர்வர். ஒவ்வொரு மக்களும் அப்பயணிகளுக்கு தேவையான உதவிகளை விரும்பி செய்வது தருவர். இப்பயன்பாட்டிற்காகவே பழங்காலத்தில் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் திண்ணையை அமைத்து வீடு கட்டினர். சம்பளம் கருதாது பொதுநலம் பேணும் புனிதமிகு செயல் இது எனலாம். காலங்கள் மாறின, போக்குவரத்து சாதனங்கள் பெருகின, கால்நடையை நடந்து செல்லும் பழக்கம் மறைந்தது. ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கூட பேருந்தில் ஏறி பயணம் செய்யும் பழக்கம் வளர்ந்துவிட்டது. திண்ணையின் பயன்பாடு மாறிவிட்டது. காலம் பொன்போன்றது என்னும் கருத்துள்ள பொன்மொழியை கவனத்தில் கொள்ளாது வெற்றி பேச்சு பேசி மீன்பொழுது போக்கும் இடமோ இன்று திண்ணை உள்ளது. வெற்றியில் வேறு விசிந்து உழைக்க மறந்தனர் சில திண்ணையே தம் உலகம் என்று. தங்கள் நேரம் போவது தெரியாமல் வெற்றிலையும் இன்று கொடுத்து வீதியில் சிலை சுற்றி கொண்டு வாழ்கின்றனர். சிலர் சிரித்து பேசி சீட்டு விளையாடும் இடமாய் திண்ணையை பயன்படுத்தி வருகிறார்கள். திண்ணையின் பழம்பெருமையை மண்ணில் குழி தோண்டி புதைத்து வருகின்றனர். திண்ணையை இடித்து தீர்வாக்கு என்று சொன்ன கவிஞர் தாராபாரதியின் உள்ள குமரலை இப்போதாவது உணர்ந்தாயா நண்பா? தெரு, நம் வீடு, நம் தெரு, நம் ஊர், நம் மாவட்டம், நம் நாடு என மனம் விரிவடைய வேண்டும். வீடு சிறந்தால் தெரு சிறக்கும், தெரு சிறந்தால் ஊர் சிறக்கும், ஊர் சிறந்தால் மாவட்டம் சிறக்கும், மாவட்டம் சிறந்தால் நாடு சிறக்கும். எனவே ஒவ்வொருவரும் தம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாய் வைத்துக் கொண்டால் நாடு தூய்மை அடையும் என்பதை உணர வேண்டும். ஒருவர் தம் வீட்டை மட்டும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது தங்கள மனப்பான்மையாகும். தெருவையும் ஊரையும் நாட்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது பொது நலன் போற்றும் பண்பாடாகும். மாணக்கர் தம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளியில் பள்ளி வளாகத்தில் குப்பை போடுதல், எஞ்சிய உணவுப் பொருட்களை கண்ட இடங்களில் கொட்டுதல் போன்ற செயல்களை தவிர்த்தல் வேண்டும். வகுப்புறையை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். மாணவர் பள்ளியில் கற்றுக்கொள்ளும் பழக்க வழக்கங்கள் தான் எதிர்காலத்தில் தெருவிலும் ஊரிலும் நாட்டிலும் மேற்கொள்ளும். தன் வெண்டு தன்பில்லை சோறு வீடு சம்பாத்தியமே இரண்டு தானுண்டு என் போன்றோம் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோம்.
திருவார்க்கும் பயனற்ற சிறிய மீனம் என்பார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். திருவார்க்கும் பயனற்ற சிறிய மீனம் என்பார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தெருவில் உள்ள மக்களுக்கும் தம்மால் என்ற தொண்டுகளை செய்பவர் தன்னலம் பாராது பொதுநலம் பேணுபவர் அவர். உன் வீட்டிற்கும் உனது பக்கத்து வீட்டிற்கும் இடையில் வைத்து சுவரை இடித்து வீதிகள் இடையில் திரையை விளக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து மேலே ஏறு என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். மாணாக்கர் கற்பதோடு தம் தெருவில் உள்ள மக்களுக்கு தொண்டு செய்யும் திறந்த பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிகரம் நாம் உயர்வானவை பற்றிய எண்ண வேண்டும், அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை நிறுத்தக்கூடாது என்றவர் வள்ளுவர். இக்கருத்தைத்தான் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை பார்த்து கனவு காணுங்கள் என்றார். நம் எண்ணம் உயர்வானதாய் இருந்தால்தான் சொல் உயர்வானதாய் இருக்கும். சொல் உயர்வானதாய் இருந்தால்தான் செயல் உயர்வானதாய் அமையும். எண்ணம் சொல் செயல் ஆகிய இம்மூன்றனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை உங்களது உள்ளத்தில் பதிய வையுங்கள். செயலில் வெற்றி பெறும் போது சிகரம் என்பது உன் கைக்கு எட்டிய தூரமே. புகழின் சிகரத்தை எட்டி அறிஞ்ச பலர் தம் இளமை பருவத்தில் கடும் போராட்டங்களை எதிர்கொண்டவர்கள் ஊன் உறக்கம் ஆயினையின்றி பலகாலம் கடுமையாக உழைத்தவர்கள் உழைப்பே உயர்வு தரும் என்பதை உணர்ந்தனர். மாணவ பருவத்தில் உங்களது உழைப்பு கல்வி ஒன்றில் மட்டுமே இருக்கட்டும், சிரத்தையுடன் செயல்பட்டால் அக்கல்வி உங்களை சிகரத்தை எட்டிடச் செய்யும். கருத்தாடல் செய்க பார்வையற்றவரும் காலில்லாலும் தேவையுடன் சொன்னது உண்மையா பொய்யா? நாம் பார்த்த எது பெரிய உண்மை பாடத்தில் படித்துக் கொள்ளவும். ஒவ்வையார் பாடலில் அவள் என்பதன் பொருள் என்ன? இது முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினாப்பகுதி, ஏற்கனவே தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. பள்ளம் அவள் பள்ளம் மிகை மேடு. ஒவ்வையார் பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன? புறநானூறு. மூன்று சிற்றெழுத்துக்களில் இன்று நாம் பயன்படுத்தாத சிற்றெழுத்து ஊர் என்பதாகும். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஏ என்பதாகும். இது டிஎன்பிஎஸ்சி வினாப்பகுதி. உழைத்தால் நீதி தேவதை வரும் என்பது நம்பிக்கையா உண்மையா? நம்பிக்கை. முத்துராமலிங்க சிறந்த ஊர் இது பசுமன் என்னும் ஊர். எங்கு நிலம் நல்லதாக இருக்கும்? நிலம் தீய நிலமாய் இருக்கலாம், அந்நிலத்தில் வாழும் ஆண் மக்கள் நல்லவர் என்றால் அந்நிலமும் நல்லதாக இருக்கும். பூமி பந்தின் விலை என்ன? ஒருவர் ஆற்றும் அரிய செயல்கள் மூலம் பெரும் புகழே பூமி பந்தின் விலையாகும். சிறிய திருடன் யார் ஏன்? ஊர் மக்கள் உணவின்றி பஞ்சத்தால் வாடினர். அப்போது எல்லோருக்கும் உரிய உணவு யாருக்கும் தெரியாமல் ஊர் தலைவர் பதுக்கி வைத்திருந்தார். எனவே அவரே பெரிய திருடர் ஆவார். ஔவையாரின் பாடல் கருத்து வாழும் ஆண் மக்களின் குணத்தை பொறுத்துதான் நிலம் நல்லதா கெட்டதா என்பது கூறப்படும். அஞ்சு நிலத்திற்கு என்று சிறப்போடு இனிவோ இல்லை. இதுதான் ஔவையார் பாடலின் கருத்தாகும். தாராபாரதி கவிதையின் உனக்கு பிடித்த கருத்துகள் திண்ணை தெரு என்றளவிலே குடியிருக்கும் எண்ணங்கள் பறந்து விரியட்டும். முயன்று செயல்பட்டால் இணையத்தின் மற்றொரு சிகரம் போல் புகழால் உயர்ந்து நிற்கலாம். பறந்த கடலில் நான் சிறு தொழில் என்று தாழ்வாய் தன்னை கருதக்கூடாது. அக்கடலில் முத்து போல் சிறப்படைய முயற்சி செய்ய வேண்டும். குற்றவரமுறை சட்டமும் முத்துராமலிங்கரின் போராட்டமும் ஆங்கில அரசு தமிழக மக்கள் சிலரை குற்றப்பிரமினர் என ஒதுக்கி வைத்தது. அவர்கள் துயர்களைய முத்துராமலிங்கர் அரும்பாடுபட்டார். அவர்கள் வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார். குற்ற பரம்பரை என்னும் எளிதிலிருந்து அவர்களை காத்தார். ஆசிரியர் ஒரு எழுத்து சொல்லுத வேண்டும். இப்படி பயிற்சி செய்து பார்த்துக் கொள்ளும். தாராபரின் கவிதையில் வெளிப்பட்ட கருத்து தன்னம்பிக்கை கொள் என்பது தன்னம்பிக்கை கொள்வதன் முதல் படி. தன்னை அறிவது ஆகும். உன்னை நீ அறிந்துள்ளாயா? உன் மிதிவண்டி ஓட்ட தெரியும், அவளாய் எழுத தெரியும், தமிழை தெளிவாய் படிக்க தெரியும், பிற புகழும்படி பேச தெரியும், கட்டுரை எழுத தெரியும், ஆங்கிலம் பேச தெரியும், நன்கு பாட தெரியும், கிரிக்கெட் விளையாட தெரியும், நீச்சல் தெரியும், யோகா தெரியும், ஓவியம் வரைய தெரியும், முதலங்கம் வாசிக்க தெரியும். இப்படி வினாக்களை எழுதி பழகலாம். புத்தக உள்ளதை கண்டிப்பாக படித்து பழகிக் கொள்ளவும். திடீர்னு ஏதாவது ஒரு பகுதியில் சிறு சிறு வினாக்கள் கேட்கப்பட்டு விடும். யாரா என் தோட்டத்தில் இறங்கி திருடினாம்? ஊர் தலைவர் நீதி தேவதை. ஊர் தலைவர் அம்மா நான் பிறவிலேயே முதவன், நடக்க மாட்டாதவன், தலைவர் தொட்டத்தில் என் கால் படவே இல்லை, கால் இழந்தவன். தேவதையே நான் பிறவிக்குடன் எதனையும் கண் கொண்டு பார்க்க முடியாதவன், தலைவர் தோட்டத்தை நான் பார்த்ததில்லை, பாவ இழந்தவன். சிறிய உண்மையை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, உண்மை சொல்லி பெரிய உண்மையை தான் நான் தேடுவேன். நீதி தேவதை. எது பெரிய உண்மை புனைப்பாடத்தில் வரும் நிகழ்ச்சிகள் ஏதேனும் உங்களை பார்த்து படித்து கொள்ளவும்.
வாழ் மலையின் சிகரத்தை தொடுவது பிடிக்கும். மலையின் சிகரத்தை தொடுவது பிடிக்கும். மாலை கதிரவனை பார்த்தல் பிடிக்கும். குயிலின் குரலை கேட்க பிடிக்கும். கோவை பழத்தை துளிப்பது பிடிக்கும். மாலை பொழுதில் நடப்பது பிடிக்கும். சாலை விதிகளில் மதிப்பது பிடிக்கும். குளிர்ந்த நீரில் குளிப்பது பிடிக்கும். பேர்ந்து வாழ்வது என்றுமே பிடிக்கும். நெகிழி குப்பைகள் பெறுவதற்கான காரணம் என்ன? நெகிழி குப்பைகளின் பயன்பாட்டை தடுப்பவர் யார்? நெகிழி குப்பைகளை எரிப்பதனால் உண்டாகும் தீமைகளை நாம் உணராதது ஏன்? நெகிழி குப்பைகளுக்கு மாற்றாய் துணி பைகளை பயன்படுத்தலாம் அல்லவா? நெகிழி பொருட்களை பயன்படுத்தாத ஊழல் உண்டோ? நெகிழி பொருள்களின் பயன்பாட்டை குறைப்பது எவ்வாறு? விநாயகன் 1, விநாயகத்து ஏ. விநாயகன் 2, விநாயகத்து யா. விநாயகன் 3, விநாயகத்து ஏ. விநாயகன் 4, விநாயகத்து ஆ. விநாயகன் 5, விநாயகத்து ஓ. விநாயகன் 6, விநாயகத்து ஏ. ஔவையார் புறநானூறு சாராபாரதி சென்னையை எடுத்து தெடுவார் முத்துராமலிங்க தேசியம் காத்த செம்மன். கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார். முத்து நடுவன் அரசு முத்துராமனுடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1995. நீதி தேவனையால் தண்டிக்கப்பட்டவர் ஊர் தலைவர். முத்துராமலிங்கருக்கு எத்தனை ரூபாய் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? கமாண்டில் கூறும் மேடாக இருந்தால் என்ன? விடை ஏ. லாக்கேர் விருது பெற்ற கவிஞர் யா. சுபாஷ் சந்திரபோஸ் மறைந்த ஊர் ஏ. எது நீதி தேவதையின் தீர்ப்பு சரியா? இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்த காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.